நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் என்பதை இந்தியாவினுடைய சிறைகளை கேள் சொல்லும், இந்தியாவினுடைய அவுளியாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய தர்காக்களை கேள் சொல்லும், இந்தியாவிட இருக்கக்கூடிய மகுமராக்களை கேள் சொல்லும், சுதந்திர போராட்டத்தின் உண்மை வரலாறுகளை பக்கத்திற்கு பக்கம் நீ புரட்டிப்பார், நாங்கள் இந்தியர்கள் என்று சொல்லும். நாங்கள் இல்லாமல் இந்தியா இல்லை, நாங்கள் இல்லாமல் ஒன்றுபட்ட இந்தியா இல்லை. தொடர்ந்து பள்ளிவாசல்களிலும் மதரசாக்களில் நாம் கொடியேற்றுவோம். கொடிக்கு நாம வாரிசுகள். எவன் சொல்லியும் கொடியேற்றவனா? இன்னைக்கு நமக்கே கொடியை விலக்கி விற்கிறான். அதானியும் அம்பானியும் தயாரிக்கிற கொடியை விலக்கி விற்கிறார், நாம் வாங்கி கொடியேற்றுகிறோம். 200 வருஷ காலம் தண்டன் தனியாக இந்தியாவிலே கொடியோடு போராடியது எங்களுடைய சமுதாயம். சத்தியமாக இந்த நாட்டினுடைய பொது சமூகத்தை கேட்கிறோம், எந்த கோவில்களில் எந்த சாதிக்கள் சாமியார் கையில தேசிய கொடி வைத்தான் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்களுடைய பள்ளிவாசல்கள் குடியேற்றுகிறது, எங்களுடைய மதரசாக்கள் குடியேற்றுகிறது, எங்கள் உம்மத்தினுடைய பிஞ்சில இருந்து பெருசு வரை ஆகஸ்ட் 15 இந்த 26 நாங்கள் தேசிய கொடியை பிடிக்கிறோம். கேவலம் சுதந்திர போராட்ட நேரத்தில் இருந்த இடமே இல்லாத நீ எங்களுக்கு கொடி கொடுத்து காசு கேட்டு கொடி வாங்கு என்று சொல்லுகிறாய். நீ நம்முடைய பள்ளிவாசல்களில் தேசிய பணிகள் தொடரட்டும். நீரா